இந்தியன் 2 படப்பிடிப்பில் ஒரு கோரமான விபத்து நடந்து அதில் 3 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்ற நியூஸ் நேற்றுலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஷூட்டிங் நடந்தப்போ எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 பேர் படுகாயங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு நேரில் போய் கமல்ஹாசனும் இயக்குனர் சங்கரும் ஆறுதல் தெரிவித்ததாகவும் தகவல் வந்திருக்கு. அதே சமயத்தில் கமல் ஒரு அறிவிப்பும் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிதி வழங்குறதா சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக வெளியாயிருக்க செய்தியில் கமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விபத்து என் குடும்பத்தில் நடந்த ஒரு விபத்தாக தான் பார்க்குறேன். விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், அண்ட் அதுவும் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ட்ரெயின் விபத்தில் இருந்து நான் நூல் இலையில தான் உயிர் தப்பினேன் அப்படின்னு கமல் உருக்கமாக பேசியிருக்காரு. லைகாவோட ப்ரொடக்ஷனில் சங்கர் இயக்கத்தில் கமல் நடிச்சிட்டு இருந்த இந்தியன் 2 படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதை விட அதிகமாக அந்த படத்துக்கான சோகம் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பங்களும் சரி, அண்ட் இந்த விபத்து நேரில் பார்த்தவங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும், அண்ட் இனிமேல் இதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்க போகிறப்ப அவங்களுக்கு இழந்த இந்த 3 நினைவுகள் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே முடியலை. யாருமே எதிர்பார்க்காம நடந்த இந்த விபத்துக்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது. அப்படின்னாலும் இழந்தவங்களோட குடும்பங்களுக்கு யாராலையுமே ஆறுதலும் சொல்ல முடியாது. அதுலேயும் நிறைய கனவுகளோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி இறந்ததை யாராலையும் ஏற்றுக்கவும் முடியாது தான்.